கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் 14:9 1 Corinthians 14:9 1 Corinthians 14:9. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. ரொம்ப அழகாக கேள்வி கேட்கிறார் பாருங்க. இப்போ எப்படி வந்து புல்லாங்குழலுக்கு ஒரு சவுண்டு உண்டு, சத்தம் உண்டு, சுரமண்டலத்துக்கு ஒரு சத்தம் உண்டு, எக்காலத்துக்கு ஒரு சத்தம் உண்டு. அப்போ புல்லாங்குழல் சத்தம் எக்கால சத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒன்று ஒருத்தரை தூங்க வைக்கும், இன்னொன்று ஒருத்தரை போருக்கு ஆயத்தமாக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேச்சினால் நீங்கள் சரியான முறையில் பேசுனது என்னங்கிறது கேட்குறவங்களுக்கு புரியலன்னா என்ன அர்த்தம்? ஆகாயத்தில் தான் பேசுவீங்க, அதனால் யாருக்கு பிரயோஜனம்? ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லையே. அப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது புரிகிற மாதிரி தான் நான் பேசணும். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நான் இப்போ மெக்சிகோ போனேன்னா மெக்சிகோ நாட்டில் போய் நான் தமிழில் வந்து மெக்சிகோ மக்கள்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஏதாவது புரியுமா? கண்டிப்பாக புரியாது, நிச்சயமாக புரியாது. அதே மாதிரி நிறைய பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய காரியம் புரியாது. ஒரு ரொம்ப ஒரு காரியம், ஒரு சந்தோஷமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஒரு முன்னாடி ஒரு முறை இந்தியாவில் போய் நிறையா ஊழியம் பார்த்துட்டு வந்த ஒரு சகோதரி ஒருத்தவங்கள கூப்பிட்டுருந்தோம். அவங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது சொன்னாங்க, அப்போ அவங்க வந்து ட்ரெயினில் வந்து உட்காந்துருக்கும்போது அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்த ரெண்டு பேர் தமிழில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க கேட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னமோ காரியங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக அவங்க வந்து சொன்னாங்களாம், எனக்கு தமிழ் தெரியும்னு. அவங்க வெள்ளக்காரன் சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் முகமே மாறிடுச்சான். என்ன, அவங்க நினச்சாங்க இவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லி. அதனால் அவங்க ரெண்டு பேரும் தமிழில் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க வந்து வெள்ளக்காரங்க, ஆனால் இவங்க வந்து இந்தியாவில் வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி வெள்ளக்காரங்க மத்தியில் போய் நான் தமிழில் பேசினா அவங்கள எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. அப்போ என்னென்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட நாவினால் நம்ம தெளிவாய் பேச வேண்டும். அப்போது நீங்கள் வந்து சபை கூடி வரும்போது நீங்கள் வந்து தெளிவாக பேசணுமே ஒழிய, நீங்கள் வந்து புரியாதபடி அறியாதபடி நீங்கள் எதையும் பேசக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்து சபை கூடி வரும்போது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு கேட்குறவங்கள பிரயோஜனப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். மாறாக அவங்களை என்ன பண்ணக்கூடாது? அவர்களை தெளிவில்லாதவர்களாக மாற்றக்கூடாது. அதை தான் இங்கே சொல்லும்போது என்ன அப்படி பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? ஆகாயத்தில் பேசக்கூடியது. ஆகாயத்தில் பேசி யாருக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க எதுக்கு வருவாங்க? அவங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம் வரப்போகுது? அப்போ என்ன, எனக்கு அருமையானவர்கள், நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? நம்ம சபை கூடி வரும்போது நம்ம பேசக்கூடிய பேச்சு கேட்கிறவர்களுக்கு விளங்கக்கூடியதாய், அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும், அவர்கள் பக்தி விருத்தியில் வளர்வதற்கும், அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் பிதறப்படுவதற்கும் உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதைத்தான் இங்கே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஆகாயத்தில் சிலம்படிக்கிறவங்களா பேசுகிறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நம்ம கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீங்கள் பேசுகிற வசனம் உங்கள் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கேட்கணும், அவங்களுக்கு தெளிவாக கேட்கணும். அதை அப்போ நம்ம வசனிக்கப்படுவது என்ன இருக்கணும்? அவங்க கேட்குறவங்களுக்கு அது என்னன்னு புரியணும். இல்லைன்னா நம்ம ஆகாயத்தில் பேசி என்ன பிரயோஜனம்? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்காத போது, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கூட ஒருத்தவங்க உட்காந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு புரியாத பாஷையில் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? முடியாது, பண்ண முடியாது. இப்போ நாங்கள் வந்து நம்ம லாட்வியன் சபைக்கு போகும்போது அங்கே லாட்வியன் சபையில் உள்ள போதகர் வந்து கேட்கணும், இல்லை ஏதாவது பண்ணனா கூட வர்றவங்க எல்லாருக்குமே வந்து யார், ஒரு இன்டர்ப்ரெட்டர் ஒருத்தர் வந்து உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அப்படி அவங்க இல்லாத போது பேசுனா எப்படி? கஷ்டம், முடியாது, நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷையில் பேசும்போது தான் என்ன வருது, அவர்களுக்கு தேவனை குறித்த ஒரு பக்தி, அவர்கள் பக்தி வைராக்கியத்தில் வளர்வதற்கும் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் உபயோகமாக இருக்குது. அதைத்தான் இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்குரியவைகளும் நம்ம வளரக்கூடிய மக்களாக இருக்கும்போது தான் அது கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. மக்கள் அதில் வளரக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்குது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட நவமான பாஷை ஒரு நல்ல ஒரு வரம். அந்த வரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் சபையில், மற்றவர்கள் முன்னாடி நான் பெரியவன் அப்படிங்கிறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடாது.
ரெண்டாவது நவமான பாசை தெரிஞ்சா அதற்குரிய அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருந்தால் பேசணும். மூன்றாவது அதுவும் இல்லையா நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுங்க, சபை கூடி வரும்போது அதை பேசாதீங்க அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ இனிமேல் சபை கூடி வரும்போது நாம் நவமான பாசையை எப்படி உபயோகப்படுத்தணும்னு கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இதோ நாங்கள் சபை கூடி வரும்போது எப்படி நவமான பாசையை உபயோகப்படுத்த வேண்டும், அந்த நவமான பாசை எவ்வளவு அருமையான வரம் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்களுக்கு கிருபையும் இறக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.